கணக்கு கொடுத்தாங்கன்னா முதல் நீ என்ன பண்ணிக்கணும், இது மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்ப மிகப்பெரிய மதிப்பு என்னன்னு எழுதிட்டேன், எழுதிருக்கிறேன்னா இல்லையா. அடுத்தது என்னது, வீச்சு. அடுத்தது என்ன கேக்குறாங்க, நீச்சிறு மதிப்பு கேக்குறாங்க. இப்ப ஃபார்முலா முதல் உனக்கு தெரியணும், நல்ல கவனி. நான் ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன் என்ன, நீச்சிறு மதிப்பு ஈக்குவல் டு. இப்ப இங்க உனக்கு சந்தேகம் வருது, வீச்சு கழித்தல் மீப்பெரு மதிப்பா இல்ல மீப்பெரு மதிப்பு கழித்தல் வீச்சா? ஏன்னா இருக்கிறது மூணு டீடைல் தான், என்ன பெரிய மதிப்பு, சிறிய மதிப்பு, வீச்சு. இங்க சிறு மதிப்புன்னு கேட்டுட்டான், அப்ப மிச்சம் என்ன, எது ரெண்டு மிச்சம் இருக்குது, மிகப்பெரிய மதிப்பும் வீச்சு. இப்ப எதை இங்க எழுதுறது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சின்ன மதிப்பு தான் கேட்கலாம். எப்போதுமே கழிக்கிறது அப்படின்றது எதுல இருந்து உன்னால கழிக்க முடியும், பெரிய மதிப்புல இருந்தா கழிக்க முடியும். அதனால அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப இங்க என்ன வரும், மீப்பெரு மதிப்பு. இந்த ஃபார்முலா மறக்கவே மறக்காத, மீச்சிறு மதிப்புனா டக்குன்னு சொல்லிருவியா, மீப்பெரு மதிப்பு கழித்தல் வீச்சு. கன்ஃபியூஷனே வரக்கூடாது, வீச்சு கழிக்கலான்ற கன்ஃபியூஷனே வரக்கூடாது. மீச்சிறு மதிப்புனா பெரிய மதிப்புல இருந்துதான் நம்மளால கழிக்க முடியும் எப்போதுமே, புரியுதா? கழித்தல்னாலே ஒரு பெரிய மதிப்பு இருந்தா தான் கழிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கிட்டு மீப்பெரு மதிப்பு கழித்தல் வீச்சு அப்படின்னு வச்சுக்கோ. மீப்பெரு மதிப்பு என்னது, 3.84 கழித்தல் வீச்சு என்னது, 0.46. உன்னால இப்படி கழிக்க முடியலன்னா இங்க போட்டு கழிச்சுக்கோ, 3.84. அடுத்து என்னது, 0.46. நீ எப்போது கழிக்கிற மாதிரியும் கழி. இப்ப இங்க இருந்து என்ன பண்ணுவே, கடன் வாங்கிக்குவ, கடன் வாங்கவே மாட்டியா? அப்ப என்னது, 14. அதான் இனமாட்டம், கடன் வாங்குறதுக்கு என்ன இப்ப இனமாட்டம். அப்ப 14ல இருந்து என்ன கழிக்கணும், 6 கழிக்கணும். 10ல 6 போச்சுன்னா 4, 4 4 என்னது, 8. இங்க என்ன இருக்குது, 7. 7ல 4 போச்சுன்னா 3. 3 அப்ப என்ன ஆன்சர், 3.38. 3.38. இப்ப நான் இது இன்னொரு விதமாவும் உனக்கு கழிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுக்கலையா, என்னன்னா 10 எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன்னா. இப்ப 46னா என்னது நமக்கு, 86 வராது, புரிஞ்சுதா புரியலையா? 76 வரைக்கும் 30 வந்துருது, வந்துருதா இல்லையா, 10, 20, 30. 76க்கு அப்புறம் 77, 78, 79, 80, 81, 82, 83, 84. இப்ப ஆன்சர் வந்துரும் பாரு, இதே 38 இங்க வருதா இல்லையான்னு பாரு, 10, 20, 30 ரைட்டா, 10, 20, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38. ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாமா, நீ கழிச்சது கரெக்டா கரெக்ட் இல்லையான்னு. ஏன்னா என்ன ஜீனிஸா இருந்தாலும் நமக்கு 100க்கு 100 மதிப்பெண் வாங்கணும்ன்றது முக்கியம், 2 மதிப்பெண் கணக்கா இருந்தா 2க்கு 2 வாங்கணும்ன்றது முக்கியம் இல்லையா, அதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது மாதிரி, புரியுதா? 2-3 முறை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்ப ஆன்சர் வந்துருச்சு, அப்ப இங்க எழுதிக்கலாமா, 3.38. ஈஸியா இருக்குது அடக்கல்ல. இங்க என்ன அதப்ப, மீச்சிறு மதிப்பு, இல்லாட்டி என்னது, எஸ் ஈக்குவல் டு, எளிமையா இருக்குதா இல்லையா, வெரி குட்.